ஏன் ஹால், வெல்கம் டு ரியாட்டா. ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுனு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் மூணு எக்கு வந்து நல்லா உடச்சி பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன் பீட் பண்ணுறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு எக்கு வந்து நல்லா சாஃப்டாக வந்து வரும், நம்ம ரைஸுக்கு சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸோ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த பீட் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து சேர்த்துக்கிறோம். லைட்டாக வந்து தண்ணியை ஊற்றி அலசியும் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்க்கறதுக்கு ரீசன் வந்து அந்த எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு அந்த தண்ணி வந்து லைட்டாக தண்ணி தெளிக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். அதாவது எக்கு வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு நம்ம ஆவியில் வச்சு வேக வச்ச மாதிரி வந்து வரும். ஸோ அதுக்காக தான் லைட்டாக தண்ணி வந்து தெளிக்கிறது. ஸோ இதை நல்லா வந்து அந்த பீட்டர்லேயே வந்து நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், நல்லா பூந்தி மாதிரி பொடியாக வந்திருக்கும் எக்கு. ஸோ இப்போ வந்து அதே பேனில் இந்த எக்கை தனியாக எடுத்து வச்சுட்டு கேரட்டு, பீன்ஸு, கேபேஜ் அது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு தான் ஃபஸ்ட்டு போடுறேன். அதை போட்டுட்டு அது கூட இந்த கேரட் பீன்ஸ் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து கோஸ் வந்து சேர்க்கலாம். ஸோ அதுவும் சேர்த்துட்டு இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூளும் வந்து சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் செய்யும் போதே நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா வந்து நம்ம வதக்கி விடணும். ஸோ அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கும் போதே நம்ம காய்க்கு தேவையான அளவுக்கு, இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு தான் சால்ட்டும் வந்து மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். ரைஸ் சேர்த்த பிறகு நம்ம அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு வடித்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை வந்து உள்ளே வந்து தேவையான அளவுக்கு சேர்க்குறேன். கூடவே வந்து எக்கையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு அண்ட் அந்த காரமும் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வந்து தனி மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணுங்களுக்கும் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை விட இந்த டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால நான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து கலரி எடுக்கணும். சாஸ் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். பட் எனக்கு வந்து சாஸ் சேர்க்கறதுல விருப்பம் இல்லை. இது வந்து டின்னருக்கு போகிறதுனால ஸோ இந்த மாதிரி சேர்த்து கொடுத்து சாஸ் வந்து நம்ம கூட கொடுக்கலாம். டொமேட்டோ சாஸோ இல்லை சில்லி சாஸோ கூட கொடுத்து அனுப்பலாம். அப்போ வந்து அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கெட்டு போவோம் அப்படிங்கிறதா இல்லை. பட் சாஸோட டேஸ்ட் அவ்வளோ பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் பாருங்கள், இப்போ அது நல்லா ஃப்ளாஷ் லைட் இருந்ததுனால தெரியல. இப்போ பாருங்கள் நல்லா உடையாமல் சூப்பராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.